முருகா சரணம். வேலும்மையிலும் சேவலும் துணை. youtube.com SGTS திருப்புகை சேனலின் இன்றைய பதிவு நாவேறு பாமணத்தை எனும் சுவாமிமலை திருப்புகள். ராகம் காம்போதி, தாளம் மிஸ்ரச்சாப்பு. பாடுபவர் சபையின் பழம்பெரும் அடியார் அம்பிகா திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். Ah,
முருகா சரணம். மேலும் மேலும் சேவலும் துணை. youtube.com/stts திருப்புகழ் சேனலில் முருகன் 100 நாள் வேலை திட்டத்தில் அளித்த பணியில் இன்று 100வது பதிவாக நாவேறு பாமனத்தை எனும் சுவாமிமலை திருப்புகழ் பாடலை பதிவு செய்தோம். இந்த பாடலுக்கு பதிப்பிற்குரிய குகஸ்ரீ ரசுபதி ஐயா மற்றும் திருப்புகழ் அடிமை குகஸ்ரீ நடராஜன் ஆகியோர் கூறியுள்ள கருத்துக்களோடு நமது கருத்துக்கள் சிலவற்றையும் பார்ப்போம். பூமணம் சில நேரங்களில் வாடும், பாமணம் என்றும் நீடித்து இருக்கும். அன்று முதல் இன்று வரை இருக்கும் திருப்புகழ் தேவாரங்களே இதற்கு சான்று. நாவேறு பாமணத்த பாதாரமே நினைத்து என ஓதும் பொழுதே சுத்த உமிழ்நீர் சுரக்கின்றதே. பாதாரம் எந்தும் என்பது பாதாரம் என கடை குறைந்தது, ஓசி மிகுவது கூடாது அல்லவா? அதனுடன் ஓதி வரும் பொழுது உமிழ்நீர் சுரந்ததும் ஒரு காரணம். தெய்வ மனம் மணக்கும் திருப்படிகளே தியானிக்கத்தக்கவை. அதனால்தான் பாதாரமே நினைந்து என பாடுகிறார். நினை நினைக்கும் நெஞ்சில் சேறு வேறு சேரலாமா, அதிலின் வேறு சிந்தனையின்றி பாதாரமே நினைத்து என்கின்றார். பாராயணம் முதலில் அது வாக்குப்பணி, திருவடி தியானம் இதய பணி, காமிகம் முதல் வாத்துளம் ஈராக இருக்கும் 28 ஆகமங்கள். அவைகள் சரியை கிரியை யோகம் தவம் ஆகிய அரிய பகுதிகளை விரிவாக அறிவிக்கின்றன. இந்த நூல்கள் குறிப்பிடும் முறைகளை நாள்தோறும் அடியேன் அனுஷ்டிக்குமாறு அருள் செய் என்கின்றார். இந்த 4 பக்தி மார்க்கங்கள் சரியை என்பது திருக்கோயிலில் அழகு இடுதல், மெழுகுதல், விளக்கு இடுதல், நந்தவனம் வைத்தல், பூ இடுத்தல், மாலை அமைத்தல், இறைவனை வாழ்த்துதல், திருவேடம் கண்டு பணிதல். இது தாசமார்க்கம் சாலோகம். கிரியை என்பது பூஜை உபகரணங்களை அமைத்து நித்திய காரியம் செய்தல். இது புத்திர மார்க்கம் சாமீபம். யோகம் புலன்களை அடக்கி பிராணவாயுவை சரணமர நிறுத்தி 6 ஆதாரங்களின் பொருளை உணர்ந்து சந்திரமண்டல அமிர்தத்தை உடல் முழுவதும் நிரப்பி முழு ஜோதியை நினைத்திருத்தல். இது சகமார்க்கம் தோழ நெறி சாரூபம் என சொல்லப்படும். புறத்தொழில் அகத்தொழில் இன்றி அறிவு மாத்திரத்தாலே செய்யும் வழிபாடு ஞானம். இது சன்மார்க்கம் சாயுஜ்யம். இந்த மார்க்கத்தில் இறைவனோடு ஐக்கியமாகலாம். உனது பாமணம் கமழும் பாத கமலங்களே தியானிக்க அருள், அருள்கள் உரைத்ததை அனுபவிக்க அருள், சிவோக பாவனை சிறக்க அருள், ஆதாரங்களுக்கு மேலான பராபரத்தை நீ கான் கான் என்று காட்டிய அருள். பிரபு நீ காட்டினால் அன்றி அடியன் காண முடியுமா? முதன்மை சிவத்தின் மூலம் உலகிற்கு மதியும் கதியும் குறிப்பில் தோன்றச் செய்த குருநாதர் அல்லவா? அசுராட்சி அழித்தவன் அல்லவா? இதய குகையில் இருப்பவன் அல்லவா? உன் விஷயத்தில் உயிர்களுக்கு வேட்கைகளை விளைவிக்கும் இச்சாசக்தியை மணந்தவன் அல்லவா? சுவாமிமலை என்னும் சாந்தி நிகேதனை சார்ந்தவன் அல்லவா? கோமலையான பராசக்தியின் குமாரன் அல்லவா? அருள் மனத்தன் அல்லவா? நீயே பெரிய பொருளாயிற்று வேண்டுகிறேன் பிரபு கேள். குமரா குகா பராபரத்தி நீ கான் கான் என்று காணுமாறு அடியனுக்கு காட்டி அருள் என்று கதறுகிறார். பழம் திருப்புகழ் அடியார் சேலம் அம்பிகா திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 1983 பதிவு செய்ததை அவர் நினைவாக இன்று இந்த அலைவரியிலே பதிவு செய்தோம். சிவதர்மத்தை சிறக்க வளர்க்கும் தர்ம விடை, மரநெறி கடியும் மால்விடை, நல் ஞானம் போதிக்கும் நந்தி விடை, சிவ சிவையை காட்டி அருளும் சோம விடை, வாழ வழிவகுக்கும் அருமை மிக்க ஆன்ம விடை ஆகிய இந்த 5 வகை விடைகளையும் நயம்படுத்தி நடத்தும் நம்பர் இச்செல்வத்திற்கும் இறைவர். ஆதலின் அவர் சே ஏறும் ஈசர் எனப்படுகிறார். ஈசர் என்றால் சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னர். மற்ற எந்த தேவர்களும் தோன்றுவார்கள், இருப்பார்கள், மறைந்து தொலைவார்கள். சிவபெருமானோ என்றும் வைரமேறி இருப்பவர். அதனால் சேவு என்பதும் ஒரு வகை. பஞ்சாட்சர பரம்பரை பிரணவ பரம்பரையில் அடங்கும். அதை காட்டுவதற்காக சே ஏறும் ஈசர் பரத முருகனை வலம் வந்தார். வலம் வந்த அவருக்கு மா ஞான போதத்தை மதியும் கதியும் இருமையில் தோன்ற அருளினை. அந்த அருமையை புத்தி சீராகவே உரைத்தவா என போற்றுவதற்கு. இறந்திட்டு பிறவே கதியாயினும் இருந்துட்டு பிறவே மதியாயினும் இரண்டில் தக்கதொரு ஊதியம் நீ தர இசைவாயே என்றும் முன்னொரு சமயம் வேண்டியிருக்கிறார். ஓசி ஒளி துனி சத்தம் முதலியவைகளுக்கு மூல காரணன் நீ. அதனால் குருநாதா என்று கூறுகிறேன். பிரகஸ்பதி சுக்கிரன், திருமால், பிரம்மன், இந்திரன் முதலானோர் ஒவ்வொரு கால குருவாயினர். அவர்களுக்கெல்லாம் நாதன் நீ. அதையும் எண்ணி குருநாதா என்று கூறுகிறேன். அறியாமை இருளகற்றும் மெய்ஞான முதலே என்னும் பொருளிலும் குருநாதா என்று குறிப்பிடுவதும் தகுதிதான். திருமால் அர்ஜுனனுக்கு போரில் புத்தி உண்டாக போதித்தார். புனித மதியும் கதியும் புலனாக சிவத்திற்கு நீ போதித்தாய். குருநாதா என்னும் பெயர் உனக்கே உரியது என்று இப்படியெல்லாம் குதூகலிப்பரே. தெளிவுமிக்க தேவர்கள் சில காலம் வரை தேராராயினர். தேரார் என்றால் தெளிவு இல்லாதவர்களானார்கள். அதனால் போகமதிலேயே புத்தி செலுத்தினார்கள். பதியை மறந்தனர், மதியை இழந்தனர்.
தட்சன் வேள்வியில் கலந்தனர், தடியடி பட்டனர், 108 யுகம் வரை சிறைவாசல் ஆகினர். இது கிருதயுக செய்தி. தெளிவு இழந்த தேவர்களின் தீவினை அவர்களிலும் அவர்கள் உலகங்களிலும் நீடித்ததாய் இறைந்தது. அவர்களின் தங்கிய தீவினை அசுர தண்டத்தால் அழிந்தது. பொன்னாட்டில் தங்கிய தீவினை பானுகோபன் அவ்வுலகை பொசுக்கியதோடு ஒன்றியது. அவ்வளவுதானா? மறுமே தேரும் மறைந்தது, வானவரும் ஒளி மல்கி போயினர். அந்நிலையிலே தெய்வமுருகா நீ அவதரித்தாய். அப்பொழுதும் அவரர்களுக்கு நீயே பரம் என அறிய முடியவில்லை. எம்பிரானே, இமையவரே உன்னை எதிர்த்தனர். அசுரர் தண்டம் பெற்றிருக்கும் அவர்களை நீ வேறு தண்டம் செய்தாய். சத்தியமே சாரமான உன் கணைகளால் தேவர்கள் சிறிது தெளிந்தார்கள். காணுமாறு அவர்களுக்கு நீ விஸ்வரூபம் காட்டினை. மகிழ்ந்து வானவர் உன்னை அபிஷேகித்து ஆராதித்தார்கள். இவ்வளவு நிகழ்ந்தும் தெளிவு பெறாத நான்முகனை குட்டி சிறையில் இட்டாய். பிறகு பிரம்மனை விடுதலை செய் என்ற சிவனாருக்கு சிறந்த பிரணவ உபதேசம் செய்தாய். சிவத்திற்கு நீ செய்த உபதேசத்தின் மூலம் மாபெரும் உலகின் உறவு மலர்ந்தது. விண்ணவர்களுக்கு விடுதலைத்தாய் என்று மும்மல அரிசாதி தோஷங்களை நிறைந்த அசுர நாட்டிற்கு தூது போக்கினை. மாட்டு புத்தி அடைந்த அவுணர்கள் அதை மறுத்தார்கள். உடனே சத்தர்ம உயிர்களின் விடுதலை கருதி நிமிந்து நோக்கினை. அவ்வளவில் அசுர சாம்ராஜ்யம் அழிந்தது. அசுர சாம்ராஜ்யத்தில் குறிவாறு அன்றி நிமிர்வார் இல்லை. இனி பெரும் தைரியமாக நிமிர்ந்து நடக்கலாம் அல்லவா? இவ்வளவும் எண்ணி தேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாலை எட்டு தீரா என்றேன். எட்டுதல் என்றால் நிமிர்தல், மாலை விட்டு தீரா எனவும் பொருள் கொள்ளலாம். என்னும் அன்பர் இதய குகையிலே வீற்றிருக்கும் முன்னே குகா என்று கூவி அழைக்கிறேன். உலகை மறந்து உறவு துறந்து தன்னையே அர்ப்பணிப்பாரை தழுவுவான் என்பதை உலகம் உணர குருமை குல வள்ளியாரை திருத்தி மணந்த உன்னை குறைத்தி மணவாளா என கூவுகிறேன். வற்றாத ஜீவநதி காவேரி, அது நேர்வடக்கில் பொய்கைகளும் மனம் கமல் சோலைகளும் நிறைந்த எடுத்தது சுவாமிமலை. சுவாமிமலை சுவாமி என உலகம் கூறும் சுவாமி, அங்குள்ள இனிய செய்குன்றின் மேல் இளம் பூரணனாக என்றும் இருக்கின்றாய். நீர்மையும் மாசற்ற மனமும் குறிஞ்சியும் நிறைந்த குறிஞ்சி நிலம் குமரன் உகந்த நிலம் என குறிப்பிடுகின்றார் மேலூர். காளி கோர உருவினள், பாலை இளம் மேனியள், சக்தி பேராற்றல் இங்குமான பிராட்டி, காமாரி வாமி காமம் இல்லாதாள், பற்றில்லாத பரமேஸ்வரி, இப்படி எல்லா பல கோலம் காட்டி பக்கிவிகேட்கு அருளும் பரசவி அருளும் பாலா, பெருமையில் சிறந்த பெரியோன்னி, ஆதலின் பெருமாளே என்று பேச நேரும் பொழுதெல்லாம் கூவி பேசுகிறேன். பக்தர்கள் அன்போடு பாடுகின்றார்கள். பாட்டில் உள்ள சொல்லும் பொருளும் சுவையாகும். பாட்டின் ஒலி அறைகள் சுவை பெறும் செய்தியை சுமந்து செல்லும் பயனாக எழுந்த பரசுவை பரமன் தாளி சென்று பற்றும். சமதக்குறவர் தம் பாடல்களை சிவமூலதனமான சிதம்பர சன்னிதியிலே தங்கின. அது பிற்காலத்தில் எடுத்து தந்தவர் நம்பியாண்டார் நம்பிகள். கற்கி முகி பூதத்தால் சிறைப்பட்ட நக்கீரர் விடுதலை விரும்பினார். திருமுருகாற்றுப்படி பாடினார். அப்பாடலின் சொல்லும் பொருளுமான சுவை மனம் உன் திருப்பாதங்களிலே அர்ச்சனை மலர்களாய் மலர்ந்தன. அந்த நேரத்தில் குமரா, வள்ளியாரின் கரும்பும் அமுதும் தேனும் கலந்த கொஞ்சம் மொழிகளை கேட்டு இன்புற்று இருமாந்து பீடத்தின் மின் சாய்ந்து இருந்தாய். திருவடிகளில் வந்து சேரும் திருமுருகாற்றுப்படையின் அருமையும் மனமும் கலையும் அறிந்தாய். பின் சாய்ந்த நிலை மாறி முன் சாய்ந்தாய். செவிதாழ்த்தி கேட்டாய். இன்பு சிலிப்பை எழுதினாய். உடனே வேலை ஏவி வித்தக நக்கீரருக்கு விடுதலை தந்தாய். இங்கனம் குதூகலத்தோடு புராணம் கூறுவதை அறிந்து உளம் பரிபூரணா என்று திருவடிகளிலே மறைமொழிகள் பொய்ந்து மனம் வீசுகின்றன. அருள் நிலையத்தில் அன்பு மனம் ஷபாஷ். அந்த அருமையை எண்ணித்தான் எங்கும் பாராயணங்கள் எழுதன. அன்பர் நாவிலிருந்து மேலே ஏறி வருகின்ற பாமனம் கொண்டது உன் பாதாரவிந்தம். உனக்கு அயலாக நான் இருக்கும் வரை வேதனை அனுபவங்களே விளையும். ஊன்றி இவைகளை உணர்ந்தேன். கருடனை உபாசித்தவர் தன்னை கருடனாகவே காண்பர். பாம்பு கடிபட்டவர் கருட உபாசகரால் பலனடைவார்கள். அதுபோல நான் கெட்டு சிவமாக சிவம் நான் என்றும் பாவிக்கும் சிவோகபாவடி அருள் செய். ஜீவன் என்ன சிவன் என்ன பேரில்லை, ஜீவனார் சிவனாரை அறிகிறர், ஜீவனார் சிவனாரை அறிந்த பின் ஜீவனார் சிவனாயிட்டு இருப்பரே. சிவன் வேறு, இந்த ஜீவன் நாம் வேறல்ல, நம்முள்ளேயே சிவன் பரமாத்மா இருக்கிறார் என்கிறார் திருமூலர். மும்மல மோசம் இல்லாமல் காம குரோதாதிகள் இல்லாமல் வாழ்வதே நேரான வாழ்வு. அந்த வாழ்வு அடியனுக்கு நேர அப்பா அத்தா உயர்ந்த திருவுள் மிகுதியாக உதவு. அருணகிரி இப்படி வா, அங்கே இங்கே பார்க்காதே. இதோ பார் மூலாதாரம், அதன் மேலே சுவாதிஷ்டானத்தை பார். அதற்கு மேலே மணிபூரகம் இருக்கிறதா பார் பார். அதன் மேலே அநாகதம் விசுக்தி சிரஸ், அதன் மேலே ஆக்னேய சுந்தரம் தெரிகிறதா? சரி, அதற்கு மேலே பார், அதுதான் பிரம்மரந்திரம். ஒன்றும் தெரியவில்லையே. பாருடா, நன்றாக பார். உணர்வு ஊற்றெடுக்கும் உள்ள கண்ணால் பார்.
நூல்கள் சொல்லும் பிரபஞ்சம் என்னும் சொல்லை 96 தத்துவங்களும் பொருள் பிரபஞ்சம் எனப்பெறும். இவைகளின் உறவால் ஞானம் அபரஞானம் நூலை ஆய்வு செய்து விரிவாக தத்துவ விசாரணை செய்தால் வளரும் வழிமுறையை அறியலாம். வழிமுறை அறிந்த பின் சும்மா இரு சும்மா இரு என்கிற நாதம் பிறக்கும். அந்த நாதத்தில் லயம் கொண்டு சும்மா இருந்தால் பழுத்த ஞானம் ஆன்மாவில் படரும். அந்த ஞானமே பரஞானம் எனப்படும். பரஞானம் வலித்ததும் அந்த பரமும் அபரமுமான பராபரம் இன்பம் தந்து உன்னை எடுக்கும், தன்னில் இணைக்கும். அப்படி அருளும் அந்த பராபரத்தை நீ பார் பார் என்னும் அந்த உபதேச குறிப்பை அடியருக்கு அருள். அன்ன சொல் என்பது அலைச்சொல் என்றாயிற்று. மற்றும் தாய்மொழி போன்று ஒரு மொழி உபதேசம் என்றும் சொல்லலாம். நீ வேறு எண்ணாமல் என்னில் நீ இருக்கவும், நான் வேறு எண்ணாமல் உன்னில் நான் இருக்கவும் அருள வேண்டும். இப்படி ஒன்றுபட்டு நேர்மை தோன்ற வாழ்வதற்கு உன்னுடைய திருவருள் மிகுதியாக தோன்ற அளவளாவி அமைந்த 6 ஆதாரங்களின் மேல்நிலையிலே உள்ள பரம் அபரமான மெய்ப்பொருளை நீ தரிசிப்பாயாக எனும் அந்த ஒரு மொழி உபதேசத்தை அருள்வாயாக என நாமும் வேண்டுவோம். முருகா என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே. முகார்ப்பணமஸ்து.